என் அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாராயணன் தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பது அறநூற்றி பதிமூணு என்னுடைய அலைபேசி எண் அமெரிக்க மனதத்துவ பேராசிரியர் வில்லியம் ஜேம்ஸ் அவர் அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மனதத்துவ இயல் பேராசிரியர் எந்த மனதத்துவ துறையை படித்தாரோ அந்த நிலையில் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாகிறார் ஒரு கட்டத்தில் பைத்தியமாகி ஒரு வருடங்கள் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மிக கடினமான ஒரு வாழ்க்கையாக ஓடுகிறது அந்த வில்லியம் ஜேம்ஸ் இருபத்தி நாலு மணி நேர பொழுதுகளில் ஏதோ ஒரு சில நிமிட பொழுதுகளில் மட்டும் நல்ல மன ஓட்டத்தில் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய சூழல் வருகிறது அப்பொழுது வரக்கூடிய அந்த சில நொடி பொழுதுகளில் நான் நலமாக இருக்கிறேன் நான் நிச்சயம் ஜெயிப்பேன் நான் மீண்டு வருவேன் என்று தன்னைத்தானே உரமேற்றிக் கொண்டு சொல்லிக்கொண்ட வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்திருக்கிறார் எந்த நேரங்களிலெல்லாம் தனக்கு அந்த நல்ல மனநிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் நல்ல மனநிலையில் இருக்கிறேன் நிச்சயம் ஜெயிப்பேன் மீண்டு வருவேன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார் அது ஒரு கட்டத்தில் அந்த ஹிப்போ கேம்பஸ் என்று சொல்லக்கூடிய மூளையில் ஆழ்மனதில் பதிவாகி ஒரு கட்டத்தில் அவர் குணமாகி முழுவதுமாக அந்த இக்கட்டான சூழலிலிருந்து எந்த நெருது நெருக்கடியும் இல்லாமல் வெளியே வந்து விடுகிறார் சோதனையை சாதனையாக்கி ஜெயித்த பெருமகனாக வில்லியம் ஜேம்ஸ் அமெரிக்காவிலே இன்றும் ஜெலித்து கொண்டிருக்கிறார் இந்த ஊரும் நாம் வாழக்கூடிய இந்த உலகமும் முழுவதுமாக நாசமாகி கெட்டுப்போனதற்கு காரணம் கெட்டவர்கள் மட்டுமல்ல அதை அமைதியாக ஓரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கும் நல்லவர்களால் தான் என்று அடித்துக் கூறுகிறான் மாவீரன் நெப்போலியன் பல நல்லவர்கள் வேஷம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய வேடந்தாரிகள் நிறைய பேர் கண்டிருப்பீர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்களை பெருமக்கள் பெருமக்களெல்லாம் கண்டிருக்கக்கூடும் ஏன் தனக்கு தவறென்று தெரிவதை துணிவுடன் எதிர்ப்பதற்கு எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு முதுகெலும்பில் துணி இல்லாமல் போனது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ ஒரு இடத்தில் விலை போவது ஏதோ ஒரு இடத்தில் சமரசம் செய்து கொள்வது ஏதோ ஒரு இடத்தில் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு இந்த இந்த பூமியை அலங்கரிப்பவர்கள் கெட்டவர்கள் தான் ஒரு சதவீதம் கத்தி ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று சொல்வார்கள் அந்த ஒரு சதவீதமாவது நல்லவன் தான் இந்த பூமிக்கு அழகு அந்த ஒரு சதவீதம் நிச்சயம் ஒன்று ரெண்டு மூணு நாளாகி நூறாகும் நாள் வரும் என்ற நம்பிக்கையில் தான் நல்லவர்கள் வாழ்ந்தாக வேண்டும் நல்லவர்கள் நல்லவர்கள் நல்லவர்களாகவே வாழ்வதுதான் இன்றைக்குள்ள சமூகத்திலே பெரிய கவலை தரக்கூடிய சோகமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஒரு மனிதன் பிறந்து சாவதற்குள் குறைந்தபட்சம் எழுபது ஆண்டுகள் வரை இன்று ஆரோக்கியமாக அவன் வாழக்கூடும் பிறந்தது முதல் இறப்பது வரை ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்ந்து இருமாப்போடு நெஞ்சு நிமிர்த்தி சாவது சொற்ப அளவில் தான் இது ஏன் என்று இந்த சமூகம் ஒரு கடை ஒரு கணம் உட்காந்து யோசிக்க வேண்டும் நம் கண் முன்னாடி நடக்கும் தவறை கண்டு காணாமல் செய்வதும் கண்டுங்காணாமல் செல்வதும் அதை விட்டு விலகிச் செல்வதும் மிகப்பெரிய ஒரு அதள பாதாளத்திற்கு இந்த சமூகத்தையே கொண்டு போய் புளியல் போட்டுவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது நிச்சயம் எல்லாம் கடந்து எல்லாவற்றையும் கடந்து நீதி மட்டுமே வாழும் எல்லாம் கடந்து நேர்மை மட்டுமே வாழும் உண்மையையும் எண்ணெயையும் எந்த கொம்பனாலும் மறைக்க முடியாது என்கிறார் ஆபிரகாம் லிங்கன் உண்மையும் எண்ணெயையும் எந்த கொம்பனாலும் மறைக்க முடியாது எண்ணெயை நீங்கள் கிணற்றுக்குள்ளோ எதுக்குள் ஊற்றினாலும் சரி அடுத்த நொடியே அது மேலே வரும் உண்மையும் அதுபோல தான் இன்று எண்ணெய் வேகமாக வருவது போல் உண்மை வருவதற்கில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறதை தவிர உண்மையும் ஒரு நாள் உறுதியாக ஜெயிக்கும் உண்மை ஜெயிக்கும் போது பதர்கள் காணாமல் போகும் காலமும் உறுதியாக வரும் ஆகவே சோதனையை சாதனையாக்கி அந்த நேர்மைக்கு விரோதமாக என்னென்ன விடயங்களில் இந்த இந்த கருப்பு இருட்டு சம்பவங்கள் நடக்கிறதோ அவற்றை நிச்சயமாக நாம் நசுக்கியாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் எத்தனை நாள் இன்னும் எத்தனை பாவிகளை சந்திக்கப் போகிறது தெரியாமல் போய்விடும் ஆகவே குறைந்தபட்ச நல்லவர்களாவது நடக்கக்கூடிய தவறுகளை மிக தைரியத்தோடு ஆளுமை மிக்க வீரத்தோடு அதை தட்டி கேளுங்கள் தட்டி கேட்டால் ஒளிய அங்கு நாயம் பிறக்காது நீங்கள் தட்டி கேட்பதில்தான் நாயம் பிறக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து நட நடக்கக்கூடிய சிறு தவறுகளாக இருந்தாலும் துணிவோடு ஆண்மை துணிவோடு தட்டி கேளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி